ஒரு சாதாரணமாக ஒரு மலை வெள்ளம் வந்தால் நாங்கள் இருக்கும்போது என்ன பண்ணால் ஒரு இன்சார்ஜ் போடுவோம், ஒவ்வொரு வார்டுக்கு ஆள் இன்சார்ஜ் போடுவோம், அதிகாரி போடுவோம், மற்றவங்களை போட்டு உடனடியாக அங்கே என்ன பிரச்சனை பார்ப்போம். எதுவுமே பண்ணல, தயவுசெய்து இனியாவது பண்ணுங்க. இது அரசியலுக்காக கூட பேசல, எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. உடனடியாக இந்த அரசாங்கம், மாநகராட்சி நிர்வாகம், இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிர்வாகம், மேயர், துணை மேயர், கவுன்சிலர் இருக்கீங்க, அதே போல் அதிகாரி இருக்கீங்க, கமிஷனர் இருக்கீங்க, அதிகாரி வேலை செய்யுங்க. மற்ற அதிகாரிகள் தயவு செஞ்சு எந்த ஆட்சி இருந்தாலும் அப்படி பார்க்காதீங்க, மக்கள் பாருங்க, வந்து வேலை செய்யுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரோடுமே நடக்க முடியல. நாங்கள் இருக்கும்போது எத்தனை ரோடு எப்படி பண்ணோம், எத்தனை பாலங்கள், எவ்வளோ பெரிய வளர்ச்சி கொடுத்தோம், பார்க்குற கஷ்டமாக இருக்குது. குறிச்சி குளத்தில் 1.5 வருஷம் நிறுத்தி வச்சுட்டாங்க, நான் சட்டசபையில் பேசி இப்போ தான் திரும்ப வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாலை எடுத்துட்டா எல்லா ரோடுமே ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த ரோடு பூராமே நான் இருக்கும் போதே பண ஒதுக்கி டெண்டர் விட்டது பூராமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை தான் 500 ரோடு ரத்து பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு நீ கேட்டால் நிதி இருக்கு, நிதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே வந்து கார்பரேஷனாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், எப்பவுமே ஃபுல்லாக அப்போ நிதி இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதிகம் பண்ணியிருக்கிறீங்க, இன்னைக்கு ஈபி டேக்ஸ் அதிகம் பண்ணியிருக்கீங்க. வருமானம் வரும்போது வருமானத்தை வர்றதை வச்சு மக்களுக்கு வேலை செய்யணும், அப்படித்தான் இதுவரை கார்பரேஷன் வேலை செஞ்சுருக்கிறோம். ஆகவே அந்த ரத்து செய்யப்பட்ட அந்த வேலைகளை செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 ரோட்டில் போக முடியல, இந்த ரோட்டில் போக முடியல, எந்த ரோட்லையுமே போக முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் ஒன்றும் நாங்கள் நிறைய பகுதி போய் பார்க்க போகிறோம். அதே போல் இவனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு உத்தரவு போட்டு சில எல்லா பக்கம் பெற்றாச்சும் எல்லா பக்கம் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் போய் பார்க்குறாங்க. சென்னை அதே போல் தான், சென்னையிலும் நான் தான் உள்ளதுக்குறேன். நாங்கள் இருவரிலும் நாங்கள் வாங்கி கொடுத்த ஃபண்டு நான் செஞ்ச வேலையை தவிர அடுத்த வேலையை செய்யலை. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம மீடியாவில் மற்றெல்லாம் இல்லை வேலை செஞ்சுட்டாங்களா, எந்த ஃபண்டில் வேலை செய்யுங்கன்னா பதிலே இல்லை. இதுவரை இந்த பகுதிக்கு நாங்கள் செஞ்ச வேலை தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு ஒரு குழிக்கும் மண்ணு கூட போட மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு மோசமாக இருக்குது.